நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட அந்த பிரமிளாவோட குரல் இன்ன வரைக்கும் இருக்குது ஏதாவது மெயின்டைன் பண்ணுறீங்க அவங்க வீட்டில் நான் ஒரு குழந்த மாதிரி என்ன காரணம் தெரியாது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஐ மீன் நட்சத்திர பந்தமாக என்ன அது தெரியாது அடிக்கடி சொல்லிக்கோ ஒரு மலையாள படம் தயாரித்தேன் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒரு படம் நேற்றின்ற நாளை படத்தில் அவரோட நான் ஒரு டான்ஸ் ரிகர்சல்லாம் கூட பண்ணேன் தங்கள் பெயரில் ஒரு பெல்ட் கம்பெனி ஒன்று நீங்கள் ஆரம்பித்ததா ஒரு கேள்வி அது உண்மைங்களா ஆமாங்க நான் ஆரம்பித்தாங்க அப்பா ஆரம்பித்தாங்க நான் நான் படம் பண்ண சம்பாதிச்சேன் எல்லா காசையும் அதில் போட்டாங்க ஃபுல்லாக லாஸில் போயிடுச்சு அவ்வளோதான் ஓ கோயம்புத்தூரில் ஆரம்பித்தாங்க பட் ஆனால் அந்த ஃபேக்ட்ரி ஏன்னா அப்பா வந்து அந்த பெல்ட்டையும் கவனிக்க முடியாமல் என்னையும் கவனிக்க முடியாது அப்படியே இங்கேயே அங்கேயே ஓடிட்டு இருந்ததுனால அது சரியாக வரல ஒர்க் அவுட் ஆகலை அதனால் போயிடுச்சு கலைஞர் கருணாநிதி பற்றி ம் கலைஞர் கருணாநிதி வந்து ஒரு வாட்டி டூ தௌசண்ட் டூவெலில் நாங்கள் போயிருந்தோம் ஆக்சுவலி ஒரு வாட்டி நான் அந்த பெல்ட்டு கம்பெனிக்கு போயிருந்தோம் அவர்கிட்ட ஒரு ஃபேக்ட்ரி விஷயமாக நான் ஒரு வாட்டி போயிருந்தேன் அப்போ சொன்னேன் பெல்ட்டு சார் இந்த பெல்ட் கம்பெனிக்கு நான் எனக்கு ஒரு ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் ஓகே பண்ணுங்க சார்ன்னு கேட்டு போயிருந்தேன் அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு குத்து வளர்த்தி திவிக்க வாங்க சார் அப்படின்னு கேட்குறதுக்கு போயிருந்தேன் அதுலேருந்தே என்ன அவருக்கு தெரியும் நான் பெல்ட் கம்பெனின்னு அப்போ டூ தௌசண்ட் டூவில் அவரை பார்க்க போயிருக்கும் போது அவர் சொன்னார் என்ன பெல்ட்டு என்ன மெமரி பாருங்கள் என்ன பெல்ட்டு எப்படி இருக்க எங்கே இருக்க ஆலய காணும் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னேன் சார் ஃபேமிலியோட எல்லாரும் போயிருந்தோம் போய் அவர்கிட்ட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணேன் அப்போ சொன்னார் நான் சொன்னேன் நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன் சார் அப்படின்னே கல்யாணம் பண்ணிட்டியா நல்லா இருக்கியா சந்தோஷமாக இரு அப்படின்னாரு ஆமாம் சார் கல்யாணம் பண்ணிட்டேன் உடனே என் சிஸ்டர் ஹஸ்பண்ட் சொன்னார் ஆமாம்மா அவள் கல்யாணம் பண்ணி அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டா கல்யாணம் பண்ணது ஒயிட் கை அமெரிக்கன்னு ஆ கருப்பிக்க அமெரிக்கன் வெள்ள தோல் கேக்குதா அப்படின்னு காமெடி எல்லாம் பண்ணாரு ரொம்ப ரொம்ப ஜோக்கா பேசுவாரு கலைஞர் என்னுடைய அரங்கேற்ற டைலாக் அன்னைக்கு வந்திருக்கும்போது போது அப்படியே ஒப்பிப்பாரு அந்த அளவுக்கு அவ்வளவு மெமரி கலைஞர் சார் பன்மொழி திரைப்படங்கள்ல ஜொலித்து வந்த தாங்கள் எதற்காகமா அமெரிக்கா பயணப்பட்டீங்க ஆக்சுவலி அமெரிக்காக்கு எனக்கு வந்து அவ்வளவா உண்மையை சொல்லணும்னா எனக்கு தமிழ் படங்கள் அவ்வளோ கிடையாது அப்படியே மார்க்கெட் நம்மளாம் ஸ்டார்ஸ் தானங்க எல்லாம் ஸ்டார்ஸ் நமக்கு எப்படி நம்ம இன்னும் நம்ம ஒன்றும் ரஜினிகாந்த் இல்லை கமல்ஹாசன் இல்லை மோகன்லால் இல்லை மம்முட்டி இல்லை இல்லையா ஆக்ட்ரஸ்லாம் சிலர் இவ்வளோ வருஷம்லாம் இருக்க முடியும் அப்படின்னு ஓ படங்கள்லாம் கம்மியாகிடுச்சு அப்போ எங்கள் அண்ணாலாம் ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க அண்ணா அம்மா எல்லாேருக்கும் அப்போ கேட்டாங்க நான் அமெரிக்காவுக்கு போகிறேன் நீ வந்துடுறியான்னு கேட்டாங்க சரி இங்கே ஒன்றும் பெரிய படங்கள் இல்லை மலையாளத்தில் போனேன் மலையாளத்தில் வந்து ஒரு படம் தம்புராட்டி ஆக்ட் பண்ணேன் அது கொஞ்சம் செக்ஸியான ஹீரோயின் ரோலு அதுக்கப்புறம் சில கேரக்டர்ஸ் பண்ணேன் அப்புறம் வந்து அப்புறம் கொஞ்சம் செக்ஸியாக நடிச்சோன்னே அவங்க செக்ஸி கேரக்டர் தான் பண்ணி கேட்டாங்க அனுப்பிச்சா அது எனக்கு அந்த மாதிரி பண்ண பிடிக்கல அப்புறம் தமிழ்லிங்க நமக்கு படங்கள் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி ஸோ ஐ தாட் சரி நம்மா அவ்வளோதான் நம்ம ரிட்டையர் ஆகிடலாம் அமெரிக்கா அதை போய் ரிட்டையர் ஆகிடலாம் அப்படின்னு அமெரிக்கா அப்போ நான் ஆக்சுவலி ரிட்டையர் ஆகலை அமெரிக்கா போனேன் அவ்வளோதான் அங்கே போய் தான் என் வாழ்க்கையே ஆரம்பிச்சிதுன்னு வைங்க அமெரிக்கா போன தாங்கள் நந்தித்த வேதனைகள் சோதனைகள் ஏதும் உண்டா சோதனைகள் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா எனக்கு வே ஆக்டிங்கை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு தெரியும் ஸ்கூல்லேருந்து நேராக ஆக்டிங்க்கு வந்தேன் ஆக்டிங்கு நல்லா தெரியும் ஆனால் அமெரிக்கா போன பிறகு என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியல நிறைய விஷயம் உண்மையை சொல்லப்போனால் நியூஸ் பேப்பர் விற்றேன் ரோட்டில் என்னென்னு ஐஸ்கிரீம் வண்டி தள்ளினேன் ஆக்சுவலி ஏன்னா பணம் இருக்குது பணம் இல்லாமல் இல்லை ஆனால் அந்த பணம் தீத்துடுச்சின்னா அப்புறம் என்ன பண்ணுறது லைஃப்பில் வி ஹேவ் டு பி ஐ மீன் முன்னுக்கு வரணும் இல்லை எதிர் நீச்சல் போட்டு தான் வர முடியும் அதனால தான் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சோம் வயசானவங்களை பார்த்துக்கிறது என்னான்னு அப்படிலாம் செய்ய முடியல பழக்கம் இல்லாதனால் அப்புறம் வந்து ஒரு சரோக்கி இன்டர்நேஷ்னல் ஒரு கம்பெனியில் சேர்ந்து அந்த பிசி போர்ட்ஸ்லாம் வரும்ல அதில் அந்த போ அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் போடுற ஜாபு அதெல்லாம் கூட எனக்கு சரியாக தெரில ஆனாலும் செய்யலைன்னா அப்படியே போட்ஸ் எல்லாம் அப்படியே தங்கிடும் அப்போ சூப்பர்வைஸில் வந்து கற்றுவார் என்னம்மா இப்படி போட்ஸ் நிற்கிது குயிக் 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 அப்படின்னு சொல்லிட்டே போயிடுவாங்க ஐயோ ஒன்று ஏன்னா அப்படியே உட்காந்து உட்காந்து கூன்னு போட்டு உக்கூன்னு போட்டு எட்டு மணி நேரம் வேலை செய்யும்போது இட்டு போட்டு போயிடும் அப்படியே அந்த ரெண்டரை வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டேன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் சமா அடுத்த வேலைக்கு போகலாம் இங்கே வேலைக்கு போகலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணேன் ஐ மீன் கல்யாணம் பண்ண I mean, பிறகு அவர் வந்து ஆல்மோஸ்ட் பிள்ளைக்க புலீஸ் மாதிரி எல்லா ஜாப் கன் வச்சுருப்பார் துப்பாக்கி சுடுறது பட்டானு கைதி பண்ணுறது இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி ஃபெட்ரல் மாதிரி ஒரு ஜாபில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவர் கல்யாணம் பண்ணோன்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆசை சின்ன சொல்வனால் கிண்டல் பண்ணுவாங்க காண மயிலாட கண்டிருந்த வாங்கோழிங்கிற மாதிரி அவரை பார்த்து எனக்கு அவரை மாதிரி நானும் ஆகணும்னு ஒரு ஆசை அது ரொம்ப ஓவர் ஆசைன்னு வைங்க ஆனால் அந்த மாதிரி ஆசைப்பட்டேன் அப்போ நான் சொன்னேன் நானும் உங்களை மாதிரி ஆகணும் சொன்னார் இதெல்லாம் ஆசைப்படுறதுக்கு லைக்கில் நீ சரியாக படிக்கலை இங்கிலீஷ்லாம் உனக்கு எழுத தெரியுமா பேச தெரியும் ஆனால் எழுத தெரியுமா இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியுமா ஒன்றும் தெரியாதுல்ல நீ இன்னும் வராது இங்கே நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குற அப்படின்னு சொன்னார் அப்புறம் நான் சொன்னேன் அதெல்லாம் முடியாது நான் படிக்க போகிறேன் நான் உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியாக ஆரம்பித்தேன் அப்புறம் என்னை காலேஜில் சேர்த்து விட்டார் சேர்த்து விட்டு நான் போலீஸ் அகாடமி ஆக்சுவலி போலீஸ் அகாடமி கலிஃபோர்னியா போலீஸ் அகாடமி அதில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி ரொம்ப படிச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒன்றுமே தெரியாது ஆரம்பத்தில் ஒரு ஒரு பேஜ் கூட தெரியாது குட்டி கருனை போட்டு அட்டி வாங்கி அட்டி வாங்கி படித்து படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் நூற்றுக்கு தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு மார்க் வாங்கினேன் கன்ஸ் விடுறது துப் அப்புறம் வந்து பட்டான் எடுக்கிறது கைதி பண்ணுறது சிவில்லா க்ரிமினல்லா பெரிய பெரிய ட்ரக்கு ஓட்டுறது இதெல்லாம் கற்றுட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் நம்பவே மாட்டார் ஒரு வாட்டி நான் ட்ரக்கு விட்டுறது கற்றுட்டு வரும்போது அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் கொஞ்சம் கற்றுக் கொடுங்கன்னு நீயாக தான் அந்த ஜாபுக்கு எடுத்த நீயே படி ஏன்னா கற்றுக் கொடுத்தா அது மண்டையில் ஏறாது நீயே தான் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த ட்ரக்கு ஒன்றுமே புரியல ஆரம்பத்தில் ஆனால் இதெல்லாம் வந்து என்னுடைய மேண்டட்டோரி இந்தல்லாம் தான் அந்த ஜாபுக்கு நான் வர முடியும் அதனால் ஏன்னால் அது வந்து ஃபெட்ரல் மணி பணத்தை வந்து ட்ரக்கில் எடுத்துகிட்டு போய் கன்னோட போய் திறக்கணும் ஒரு பெரிய வால்ட்டை திறக்கணும் அப்போ நான் அந்த வால்ட்டுடைய இந்த சீக்ரெட் கோட்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கும் போய் என்னை சுற்றியும் ஆறுங்க கன்னோடு வருவாங்க நான் போய் அந்த நம்பர்ஸ் போட்டு ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஜாபு அந்த ஜாபுக்கு வந்து எனக்கு நிறைய திறமைகள் வேணும் ஆனால் அந்த திறமைகளில் என்ன பொறுத்த இருக்கையா நான் ரொம்ப இன்ஃபாட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவேன் எனக்கு திறமை கிடையாது அப் ஆனால் படித்தேன் படித்தோடனே அது ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் படித்த உடனே எனக்கு அந்த ச்சே எங்கள் வீட்டுக்கார் வந்தோடனே கேட்டார் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோடனு கேட்டார் யூனிஃபார்மோடு வந்தார் வந்துட்டு கேட்டார் என்னாச்சு பரிசு எழுதினியா ஃபெயில் தானே அப்படின்னாரு நான் சொன்னேன் ஆமாங்க ஃபெயில் தான் சொல்லி பேப்பரை காட்டினேன் பார்த்துட்டு சொன்னார் அப்படின்னா என்ன நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்கேன் தொண்ணூற்றி ஒம்பது கூட வாங்குறது நூற்றுக்கு நூறு ஐ மீன் நூற்றுக்கு தொண்ணூற்றி மூணு வாங்குறது வந்து ஸ்கூல் எக்ஸாம் தான் இது வந்து ஒர்க் எக்ஸாம் இதில் நூற்றுக்கு நூறு வாங்கிட்டேன் எங்கள் வீட்டுக்கார் அப்படியே ஷாக்கானார் எப்படி ஏன்னா இது வந்து பப்ளிக் எக்ஸாம் ஏ ஒன்றும் ஏமாற்ற முடியாது காப்பி அடிக்க முடியாது அப்போ வந்து அவர் சொன்னேன் நிஜமாக அப்படின்னார் மறுபடியும் மறுபடியும் பார்த்தாரு என் பேர் தான் எதாவது பார்த்துட்டு சொன்னார் கிமி மை ஹெல்த் கிமி ஹர் கிமி ஹக் அப்படின்னா பரவாயில்லைப்பா இப்படி படித்தேன் அடுத்து உடனே எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்புறம் நானும் அவரை மாதிரியே வேலை செய்ய ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் இல்லை நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல ஜாபில் ஜாயின் பண்ணேன் டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் வேலை செஞ்சேன் அனுப்பிச்சா இல்லை அப்படி நேசிச்சு செஞ்ச வேலையை வந்து ஏன் ராஜினாமா பண்ணீங்க ஏன்னா எங்கள் அம்மா உடம்பு செல்லாம் போயிடுச்சு ஸோ ஐ ஹேவ் கேர் மை மாம் அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க ஸோ அம்மா பார்த்துக்க வேண்டியதுனால வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன் அம்மா பார்த்துக்கிட்டேன் உங்கள் திருமணம் காதல் திருமணமா இல்லை குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து நடத்தி வைத்த திருமணமா காதல் பண்ற அளவுக்குலாம் தைரியம் கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் தான் எங்கள் அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து பார்த்தேம்மா தான் அவள் தான் கல்யாணம் பண்ணேன் இப்போ கல்யாணம் பண்ணி முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு உங்கள் கணவர் உங்ககிட்ட எப்படி அன்பாக இருக்கிற முன்னி அவரு ஒயிட் காயின் தான் பேர் ஆனால் அவர் நம்மளை மாதிரி ரொம்ப இந்தியன் மாதிரி ரொம்ப ரொம்ப அன்பானவர் எனக்கு ஆக்சுவலி அவர் நான் செலக்ட் பண்ணதே எதுக்காகனா அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஐ மீன் கல்யாணம் ஒரு எட்டு மாதம் கழித்து தான் நான் கல்யாணம் பண்ணேன் அதுப்போ எங்கள் வீக்கெண்டு வருவார் எங்கள் குடும்பத்தோடு நல்லா பழகுவார் அம்மாக்கிட்ட அண்ணாக்கிட்ட தங்கச்சி தங்கச்சி பிள்ளைங்க இவங்கள எல்லாரோடையும் ரொம்ப அன்பாக இருப்பார் அது பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா நானும் எங்கள் ஃபேமிலிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டு அப்போ அவர் பார்த்த உடனே இப்படி எல்லாரும் எல்லோருக்கிட்டையும் அவர் அட்டாச்மெண்ட் ஆதனே இந்த மாதிரி மாப்பி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவர் தான் கல்யாணம் பண்ணணும் நான் அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படி அப்புறம் அது இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை இருந்தது வந்து அது என்னன்னு தெரியல ஒரு சின்ன ஒரு அல்ப ஒரு ஆசைன்னு வைங்க ஃபாரினில் செட்டில் ஆகணும் ஃபாரின் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணணும் ஸ்டூப்பிட ஆசை பட் ஆனால் கடவுள் வந்து நான் என்ன நினைச்சாலும் எனக்கு செய்வார் நான் கடவுள்கிட்ட கேட்கணுன்னு அவசியமே இல்லை அது நீங்கள் எப்படி நம்புகிறீங்களோ தெரியாது எல்லாரும் எப்படி நம்புகிறாங்கன்னு தெரியாது நான் இதான் ஆசைப்பட்ட கடவுள் உடனே செஞ்சிருவார் அதில் இதுவும் ஒன்று தான் இப்போ உங்கள் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் பற்றி எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப எங்கள் அண்ணா வந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு மேசி அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்போ எங்கள் குடும்பத்தோடு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்கள் குடும்பம் மற்றவங்க கண்டு போடுற அளவுக்கு தான் ரொம்ப ஹாப்பி அண்ணன் அண்ணி இருக்காங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அண்ணி இருக்காங்க தங்கச்சி தங்கச்சி புருஷன் அவங்க குழந்தைங்க ரெண்டு பையன் பொண்ணு ரெண்டு பேத்திங்க எனக்கு இப்போ ரெண்டு பேத்திங்க இருக்காங்க அவங்க பேத்திங்க அது என் பிள்ளை மாதிரி தான் எங்களுக்கு குழந்தை இல்லை ஆனால் அந்த குழந்த தான் எங்கள் பேத்திங்கள் தான் எனக்கு பேத்திகள் மாதிரி ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கும் இங்கே என் தம்பி இருக்கான் நாங்கள் எங்களுக்குள்ளே சண்டையே வராது இதுவரைக்கும் சண்டை வந்ததே கிடையாது எப்போ பார்த்தாலும் சந்தோஷத்தை தவிர எதுவுமே கிடையாது எங்கள் குடும்பத்தில் தற்போதைய உங்களுடைய இந்திய பயணம் எதற்காக ஓ இந்திய பயணம் ஆக்சுவலி ஆக்சுவலி நான் வந்து சென்னைக்கு வந்ததே சுஷீலா அம்மாவை பார்க்குறதுக்கு தான் மெயின் மெயின் ரீசன் அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசை தான் அப்புறம் இங்கே வந்தப்போ என்னுடைய என்னுடைய குறிக்கோள் என்னன்னா எல்லா என்னுடைய அத்தை எங்கள் ஃப்ரெண்ட்ஸு தொண்ணூறு வயசு எண்பது வயசு எல்லாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோன்னு என்னுடைய ஒரு பெரிய ஒரு இது அது என்னமோ தெரியல அந்த அந்த ஒரு பண்பாடு எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது அதனால் இந்த வாட்டி நினச்சேன் நம்ம நாற்பது வருஷமாக யார் யாரை பார்க்கலையோ அவங்களெல்லாம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அப்புறம் பெரியவாளுடைய பெரியவங்களுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணுன்னு அதில் எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிது மலையாள ஆக்டர் மது சார் ஃபஸ்ட்டு அப்புறம் மேனகா ஆக்டர் ஆக்ட்ரஸ் மேனகாவுடைய அவங்க அம்மா அப்புறம் எங்கள் அத்தை அப்புறம் வந்து புஷ்பா டீச்சர் என்னுடைய குரு அப்புறம் வந்து சுஷீலா அம்மா ஆயிரம் வாட்டி அவங்க காலை தொட்டு கும்பிட்டுட்டே இருந்தேன் அப்புறம் சரோஜி தேவி அம்மா இவங்க காலைலாம் தொட்டு கும்பிட்டு அப்புறம் வந்து கேர்விச்ச அம்மா அவங்க என்னுடைய மானசிகமான ஃப்ரெண்டு மட்டும் இல்லை அவங்க வந்து என்னுடைய ரொம்ப ஒரு அன்பானவங்க அந்த நிறைய படங்கள் அவங்களோட நடித்ததுனாலே அவங்கக்கிட்ட நான் ரொம்ப ஒரு அன்பான ஒரு தோழி தான் அவங்க அவங்க காலையும் தொட்டு கும்பிட்டேன் அப்புறம் யா ராஜஷ்ரீ அம்மா ராஜஸ்ரீ அக்கா வந்து எப்படி அம்மான்னு சொல்கிறதோட அக்கான்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க அமெரிக்காவில் இருந்தாங்க அப்போல்லாம் அடிக்கடி பேசிகிட்டு இருப்பாங்க இங்கே வந்த உடனே நான் என்கிட்ட அவங்களே ஃபோன் பண்ணாங்க பண்ணி கேட்டாங்க பிரமிலா நீங்கள் அமெரிக்காருந்து எப்போ இங்கே வந்து இங்கே செட்டில் ஐட்டியாண்ணாங்க இல்லைக்கா நான் இப்போ தான் வந்திருக்கேனே நீ என்னை ஃபோனே பண்ணல நீ எங்கே இருக்க அப்படின்னாங்க நான் சுஷ்ராமா வீட்டில் இருக்கேனே இப்போ வந்துடுறேன் பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவங்களே வாலண்டரியாக ஓடி வந்தாங்க வந்து பா அவங்க காலத்தை விட்டு கும்பிட்டேன் அது ஒரு எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்புறம் கணேஷ் சார் அவரும் தங்கமானவர் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சார் நான் வந்திருக்கேனே எங்கே இருக்கேன்னு சொல்லு நான் வரேன் அப்படின்னாரு எனக்கு நம்பவே முடியல எல்லாரும் என்னை இவ்வளோ அன்பாக இருக்காங்க எனக்கு நெஜவாக அமெரிக்கா போகவே இஷ்டம் அது அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது எல்லார்கிட்டேயும் நான் எல்லார்ட்டையும் வாழ்த்து பெற்றுட்டேன் எல்லார்கிட்டேயும் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் பார்த்துட்டேன் உங்கள் தோழிகள் தோழிகள் வந்து எனக்கு நிறைய தோழிகள் இப்போது எனக்கு திரையுலகத்தில் எல்லாமே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்தியாவில் ஐ மீன் சென்னையில் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் குயினி வச்சலா சத்யபிரியா ஹேமா சௌத்ரி ஜெயமாலினி பிபி ராணி ஜெயலலிதா அப்புறம் வந்து டேரக்டர் விக்ரமன் சாருடைய ஒய்ஃபு பிரியா அப்புறம் வந்து திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஃப்ரெண்டு என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பிரபா அவங்களும் இருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அது இல்லாமல் ஒரு ஒருத்தங்க இருக்காங்க பிந்து அப்படின்னு ஒரு மலையாளி கேர்ள் ஃப்ரெண்டு அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து கொச்சின்ல பிரியான்னு இன்னொரு ஃப்ரெண்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த எல்லோரும் அப்படியே பிச்சு கொடுக்குற மாதிரி இங்கே அங்கேயே நான் அப்படியே பால் மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கேன் எல்லோரும் இப்போ நீங்கள் இந்தியா வந்து சந்திக்க முடியாத நண்பர்கள் யாருன்னு இருக்காங்களா இல்லை இல்லை எல்லாரையும் ஆல்மோஸ்ட்டு சந்திச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லாரையும் சந்திச்சிட்டேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் விட்டுட்டேன் என்னுடைய குரு என்னுடைய தெய்வம் இன்னொரு தெய்வம் இருக்காங்க டாக்டர் அஸ்வின் விஜய் நீ உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டிப்ரெஷன் இருந்தது எனக்கு வந்து டாக்டர் அஸ்வினுடைய மோட்டிவேஷன் பார்த்து மறுபடியும் நான் தமிழில் கிறிஸ்டியான் பிரகாரம் உயிர் தேடிந்தேன் நான் அவருடைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய பார்த்து அவருடைய தீவிர பக்தி ஆகிட்டேன் நான் அவர் ப்ரோக்ராம்ஸ் பார்த்து பார்த்து நான் இன்றைக்கி தெளிஞ்சு இவ்வளோ ஹாப்பியாக பேசுன்னா அந்த டாக்டர் அஸ்வினுடைய ப்ரோக்ராம் பார்த்து தான் அவரை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் ட்ரை பண்ணிணேன் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது அவரை பார்த்தேன் சார் நீங்கள் என்னோடய வயசில் சின்னவராக இருக்கீங்க இல்லைன்னா உங்கள் காலத்தைட்டு கொண்டுருவேன் சார் நீங்கள் எனக்கு உயிர் கொடுத்த ரெண்டாவது கடவுள் அப்படின்னே ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னாரு ஆமாம் சார் என் படம் பார்த்துருக்கீங்களா சார்ண்ணே இல்லைம்மா நான் பார்த்ததே இல்லை அதுக்கெலாம் டைம் இல்லைண்ணே சத்தியமாக நீங்கள் பார்க்கணும் சார் அரங்கேற்றம் பாருங்க சார் நான் உங்களுடைய பெரிய ஃபேன் சார் நீங்கள் என்ன என் படத்தை பார்த்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் சார் எனக்கு ஆயிரம் ஃபேன் இருக்கலாம் கோடிக்கணக்கான ஃபேன் இருக்கலாம் ஆனால் நான் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னு ஏமானார் நான் அப்படியே அழுதேன் அழுதுட்டு சொன்னேன் எனக்கு நிறைய டிப்ரெஷன் ஆகிடுச்சு சார் அந்த டைமில் எனக்கு எனக்கு மறுவாள் கொடுத்ததே உங்களுடைய மோட்டிவேஷன் பார்த்துதான் அப்படின்னேன் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார் நான் ஒரு சொன்னார் என்னவா பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஃபோட்டோ எடுத்துக்குவான்னு கேட்குறீங்கன்னு ஆமாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ அவரோடு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் சொன்னார் கலிஃபோர்னியா வந்தால் நான் உங்களையும் உங்கள் ஹஸ்பண்டையும் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் நான் சொல்ல சொல்லிடாதீங்க சார் நான் கீழே வினந்திரவே எங்கேயும் மயக்கப்பட்டு அப்படின்னு சொன்னேன் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பக்தி அவர் எனக்கு நீங்கள் அண்ணான்னு சொல்லலாம் இல்லை என்னுடைய குருன்னு சொல்லலாம் எனக்கு வாழ் கொடுத்த ஒரு தெய்வம் இன்னைக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன்னா அது டாக்டர் அஸ்வின் தான் மீண்டும் திரைப்படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைச்சா நடிப்பீங்களா நான் இரநூத்தம்பது படம் ஆக்ட் பண்ணிட்டேன் இனிமேல் இது இப்போ நான் அங்கே ஹாப்பியாக இருக்கேன் என்னுடைய கோல்னால் இப்போ எங்கள் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும் அவருக்கு சமைச்சி போடணும் வீடு பார்த்துக்கணும் ஐ ஸோ ஹாப்பி தேர் ஸோ கண்டிப்பாக நான் தெரியல அதோட சொல்ல முடியும் நான் நல்லா ரொம்ப ஜாலியாக இருக்காங்க உங்களை இதுவரை நேசிக்கிற நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பெருசாக நான் ஒன்றும் அட்வைஸ் சொல்ல போகிறதில்ல என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் கடவுள் பக்தியாருங்க அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் வாழ்க்கையில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் இப்போ சொன்னது தான் ஸோ நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க நாற்பத்தஞ்சு வருஷமாக திரை உலக விட்டு முற்றிலும் விலகியிருந்த தாங்கள் எந்த ஊடகத்திற்கும் பேட்டியடிக்காத நிலையில் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவிக்காக பங்கெடுத்து உங்கள் திரை வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்துவிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய எங்களுடைய நேர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ சோ மச் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ 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 மீண்டும் ஒரு மனம் கவர் திரைப்பிரபலத்தை சந்திக்கும் வரை காத்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி